வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5.1 8வது கணக்கு பார்க்க போறோம். முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபிபிசி மற்றும் ஏசி ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே பி கியூ மற்றும் ஆர் என்க. முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் ஏபி மற்றும் சிஐ காண்க. மேலும் முக்கோணம் ஏபிசியின் பரப்பை முக்கோணம் பி கியூ ஆரின் பரப்புடன் ஒப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு முக்கோணம் ஏபிசி கொடுத்துருக்குறாங்க. இந்த முக்கோணத்தின் ஏபி பிசி மற்றும் ஏசியின் மையப்புள்ளிகள் மதிப்புகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏபியின் மையப்புள்ளி பி, பிசியின் மையப்புள்ளி கியூ, ஏசியின் மையப்புள்ளி ஆர். ஸோ இந்த மூன்று புள்ளிகளையும் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏபிசி முக்கோணத்தின் பக்கங்களின் மையங்களான பி கியூ ஆர் புள்ளிகளை இணைத்து ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கிறாங்க. இந்த முக்கோணம் பி கியூ ஆரின் பரப்பு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பெரிய முக்கோணம் ஏபிசியின் பரப்பும் கண்டுபிடிக்கணும். பிக்யூஆர் முக்கோணத்தின் முனைகள் நமக்கு தெரியும். ஸோ நம்ம டைரக்டாக ஃபார்முலாவை பயன்படுத்தி பிக்யூஆர் முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம். ஏபிசி முக்கோணத்திற்கு முனைப்புள்ளிகள் நமக்கு கொடுக்கல. ஸோ ஒரு கோட்டின் மையப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஏபிசி முனைப்புள்ளிகளை முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஏபிசி முக்கோணத்தின் பரப்பளவும் கண்டுபிடிக்கணும். அடுத்து ரெண்டு முக்கோணத்தின் பரப்பளவையும் நம்ம ஒப்பிடணும். இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஏபிங்கிற இந்த பக்கத்தின் மையப்புள்ளி பி. ஸோ பிங்கிற புள்ளி 11.7. இப்போ நம்ம ஒரு ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறோம். X1Y1 X2Y2 ஐ முனையாக கொண்ட ஒரு கோட்டின் மையப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா X1 X2 2 Y1 Y2 2. ஸோ இங்கே நமக்கு பிங்கிற புள்ளி ஏபிங்கிற கோட்டின் மையப்புள்ளி. ஸோ நம்ம ஏங்கிற புள்ளிய X1Y1 ஆகவும் பிங்கிற புள்ளிய X2Y2 ஆகவும் சிஏ X3Y3 ஆகவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஏபி அப்படிங்கிற இந்த கோட்டின் மையப்புள்ளி பி. ஸோ மையப்புள்ளி மதிப்பை வந்து நம்ம இங்கே பிரதியிடுறோம். மையப்புள்ளியின் மதிப்பு நமக்கு என்ன? 11.7. X1Y1 X2Y2 மதிப்பு நமக்கு தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ X1 X2 2 Y1 Y2 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸ் ஆயத்தொலை ரெண்டையும் சமப்படுத்துகிறோம், ஒய் ஆயத்தொலை ரெண்டையும் சமப்படுத்துகிறோம். ஸோ இது ரெண்டையும் சமப்படுத்தும் போது 11 X1 X2 2 அப்படின்னு கிடைக்கும். இங்கே வகுத்தலில் இருக்க ரெண்டு இந்த சைடு பெருக்கல்ல போகும். ஸோ 11 X2 2 ஸோ 11 ரெண்டையும் பெருக்கும்போது 22. ஸோ 22 X1 X2 இது நமக்கு சமன்பாடு 1. இப்போ ஒய் ஆயத்தொலை ரெண்டையும் சமப்படுத்துகிறோம். இந்த சைடு 7, இங்கே Y1 Y2 2. ஸோ வகுத்தலில் இருக்கிற ரெண்டு இந்த சைடு பெருக்கல்ல போகும். ஸோ 7 2 14 Y1 Y2 ஸோ இது நமக்கு சமன்பாடு 2. இதே மாதிரி பிசி மற்றும் ஏசி ரெண்டு பக்கங்களுக்கும் மையப்புள்ளி ஃபார்முலாவை பிரதியிட்டு 4 சமன்பாடுகளை நம்ம உருவாக்க போகிறோம். இப்போ பிசி பக்கத்தை எடுத்துருக்குறோம். பிசியின் மையப்புள்ளி கியூ. ஸோ பிங்கிற புள்ளியை நம்ம X2Y2 எடுத்துருக்குறோம். சிங்கிற புள்ளியை X3Y3 எடுத்துருக்குறோம். ஸோ இதில் மையப்புள்ளி மதிப்பு வந்து நமக்கு 13.5.4. ஃபார்முலாவில் அப்படி டைரெக்டாக நம்ம பிரதிடுறோம். ஸோ எக்ஸ் மதிப்பு ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுக்கணும். ஸோ X2 X3 2 ஒய் ஆயத்தொலை ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுக்கிறோம். Y2 Y3 2 இப்போ நம்ம எக்ஸ் ஆயத்தொலை ரெண்டையும் சமப்படுத்துகிறோம், ஒய் ஆயத்தொலை ரெண்டையும் சமப்படுத்துகிறோம். ஸோ 13.5 X2 X3 2 ஸோ இப்போ வகுத்தலில் இருக்க ரெண்டு இந்த சைடு பெருக்கல்ல போகும். ஸோ பெருக்கும்போது 5 ரெண்டையும் பெருக்கும்போது 10 மீதி 1 புள்ளி வச்சுட்டு 3 2 6 6 1 7 2 2. ஸோ 27 அப்படின்னு சொல்லி கிடைக்குது X2 X3. ஸோ 27 X2 X3 இதை சமன்பாடு 3 வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒய்யாய தொலைவு மதிப்பு ரெண்டையும் சமப்படுத்துகிறோம். ஸோ 4 Y2 Y3 2 ஸோ வகுத்தலில் இருக்கிற ரெண்டு இந்த சைடு பெருக்கல்ல போகும். ஸோ 8 Y2 Y3 இது சமன்பாடு 4 வச்சுக்கிறோம். இப்போ ஏசி பக்கத்தின் மையப்புள்ளி எடுத்து எழுதியிருக்கிறோம். ஆர் மதிப்பு 9.5.4. ஏங்கிற புள்ளியை X1Y1 எடுத்துருக்கிறோம். சிங்கிற புள்ளி X3Y3. ஸோ இந்த கோட்டின் மையப்புள்ளி தான் ஆர். ஸோ மதிப்பு அப்படியே நம்ம டைரெக்டாக பிரதிடுறோம். 9.5.4 X ஆயத்தொலை மதிப்பு ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுக்கிறோம். ஸோ X1 X3 2 Y1 Y3 2 இப்போ எக்ஸ் ஆயத்தொலை மதிப்பு ரெண்டையும் நம்ம சமப்படுத்துகிறோம். ஸோ 9.5 X1 X3 2
ஸோ இந்த ரெண்டு இந்த சைடு நமக்கு பெருக்கற பலனில் போகும். ஸோ 9.5 ரெண்டால் பெருக்கிறோம். பெருக்கும்போது 5 2 10 ஜீரோ, மீதி 1, 9 2 18 18 1 19. ஸோ 19 ஈக்குவல் டு x1 + x3. அதாவது 19 ஈக்குவல் டு x3 அப்படிங்கிறது நமக்கு 5வது சமன்பாடு. அடுத்து நம்ம ஒய்யாய தொலைவு ரெண்டையும் சமப்படுத்துகிறோம். 4 ஈக்குவல் டு y1 + y3 / 2. ஸோ இது பெருக்கற் பலனில் போகும். 4 × 2 = 8. 8 = y1 + y3. இது சமன்பாடு 6. இப்போ நம்ம 6 சமன்பாடையும் எடுத்து எழுதி அதை தீர்க்கும்போது நமக்கு இந்த 6 மதிப்புகளும் கிடைச்சிரும். இப்போ நம்ம எக்ஸில் இருக்கக்கூடிய இந்த 3 சமன்பாடுகளையும் கூட்டுறோம். ஸோ கூட்டும்போது சமன்பாட்டின் இடது பக்கம் எல்லாம் கூட்டணும், வலது பக்கம் எல்லாம் கூட்டணும். ஸோ இடது பக்கம் எல்லாம் நம்ம கூட்டலாம். 9 9 18 8, மீதி 1, 5 5 1 6. 68 ஈக்குவல் டு இங்கே வந்து 2x1 இருக்குது, ப்ளஸ் 2x2 இருக்குது, அதுக்கப்புறமா 2x3 இருக்குது. ஸோ இந்த 3 சமன்பாடுகளையும் அப்படியே நம்ம கூட்டியிருக்கிறோம். ஸோ சமன்பாடுகள் 1 3 5, இந்த 3 சமன்பாடுகளையும் இப்போ நம்ம கூட்டி இது கிடச்சிருக்குது. இங்கே வந்து நம்ம 2 பொதுவாக வெளியில் எடுக்கிறோம். ஸோ x1 + x2 + x3 68 இருக்கும். இந்த சைடு பெருக்கற் பலனில் இருக்க 2 இந்த சைடு வகுத்தலில் வரும். ஸோ 68/2 ஈக்குவல் டு x1 + x2 + x3. ஸோ இதை வகுக்கும்போது 3 4. ஸோ 34 ஈக்குவல் டு x1 + x2 + x3 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து சமன்பாடு 7 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ சமன்பாடு 7ல் சமன்பாடு 1 மதிப்பை நம்ம பிரதியிடுறோம். பிரதியிடும்போது x1 + x2 மதிப்பு வந்து 22. ஸோ இந்த x1 + x2 பதிலாக 22 நம்ம பிரதியிடுறோம். ஸோ 34 ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக 22 + x3. ஸோ x3 ஈக்குவல் டு 34 - 22. ஸோ இதை கழிக்கும்போது 4 - 2 - 2, 3 - 2 - 1. ஸோ x3க்கு நமக்கு மதிப்பு கிடச்சிருச்சு, x3 ஈக்குவல் டு 12. நமக்கு கிடச்சிருக்கிற x3 மதிப்பை சமன்பாடு 5ல் பிரதியிட்டோம் அப்படின்னா x1 மதிப்பு கிடைக்கும். அதே x3யை சமன்பாடு 3ல் பிரதியிடும்போது x2 மதிப்பு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம இந்த சமன்பாடுகளையும் கூட்டி y1 y2 y3 மதிப்புகளையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ x3 மதிப்பை சமன்பாடு 5ல் பிரதிடுறோம். x1 + x3 ஈக்குவல் டு 19 அப்படிங்கிறது தான் நமக்கு 5வது சமன்பாடு. ஸோ இதில் பிரதிடுறோம் x1 + 12 ஈக்குவல் டு 19. ஸோ x1 ஈக்குவல் டு 19 - 12. ஸோ x1 மதிப்பு 7 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. அடுத்து நம்ம x3 மதிப்பை சமன்பாடு 3ல் பிரதிடுறோம். சமன்பாடு 3 எதுனா x2 + x3 ஈக்குவல் டு 27. ஸோ இதில் பிரதிடுறோம் x2 + 12 ஈக்குவல் டு 27. ஸோ x2 ஈக்குவல் டு 27 - 12. ஸோ இதிலேருந்து கழிக்கிறோம், 7 - 2 - 5, 2 - 1 - 1. ஸோ x2 x1 x3 மூன்று மதிப்புகளும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது சமன்பாடு 2 4 6 மூன்றையுமே நம்ம கூட்ட போகிறோம். கூட்டும்போது இடது பக்கம் அனைத்தையும் கூட்டுறோம். 8 + 8 = 16, 16 + 4 = 20, மீதி 2 2 + 1 = 3 ஈக்குவல் டு இங்கே 2 y1 + 2 y2 + 2 y3. இதில் 2 வந்து நம்ம பொதுவாக வெளியில் எடுக்கிறோம். 2 பொதுவாக வெளியில் எடுத்தாச்சு. இப்போ y1 + y2 + y3 இருக்குது. இந்த 2 பெருக்கல் இருக்க 2 இந்த சைடு வகுத்தலில் வரும். ஸோ 30/2 ஈக்குவல் டு y1 + y2 + y3. ஸோ இதை வகுக்கும்போது இங்கே 15 கிடைக்கும். ஸோ 15 ஈக்குவல் டு y1 + y2 + y3. இது நமக்கு சமன்பாடு 8. இப்போ நம்ம சமன்பாடு 2 மதிப்பை சமன்பாடு 8ல் வந்து பிரதிடுறோம். ஸோ சமன்பாடு 2 சமன்பாடு 8ல் பிரதிடுறோம். y1 + y2 மதிப்பு என்ன, நமக்கு 14. ஸோ y1 + y2 பதிலாக 14 பிரதிடுறோம். ஸோ 15 ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக அப்படியே 14 பிரதிடுறோம் + y3. நமக்கு தேவையானது y3. ஸோ இந்த 14 இந்த சைடு கழித்தலில் வரும். 15 - 14 = 1. 1 ஈக்குவல் டு y3. ஸோ y3 மதிப்பு 1 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. இந்த y3 மதிப்பை சமன்பாடு 4ல் பிரதியிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு y2 மதிப்பு கிடைக்கும். 6ல் பிரதியிடும்போது y1 மதிப்பு கிடைக்கும். ஸோ y3 மதிப்பை சமன்பாடு 4ல் பிரதியிடுறோம். y2 + y3 = 8. இதில் y3க்கு பதிலாக 1 பிரதியிடுறோம். y2 + 1 = 8. y2 = 8 - 1. ஸோ y2 மதிப்பு 7. ஸோ y3 மதிப்பை இப்போ சமன்பாடு 6ல் பிரதியிடுறோம். y1 + y3 = 8. ஸோ இதில் y3க்கு பதிலாக 1 பிரதிடுறோம். y1 + 1 = 8.
ஸோ ஒய் ஒன் ஈக்குவல் டு 8 மைனஸ் 1, ஒய் ஒன்னின் மதிப்பு 7 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ நமக்கு எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ, எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ அனைத்து மதிப்புகளும் கிடைச்சிருச்சு. நம்ம புள்ளிகளாக எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ நம்ம முக்கோணம் ஏபிசியின் முனைகள் மூன்றையும் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ, எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீயாக இந்த முனைகளை தான் எடுத்திருந்தோம். ஸோ அந்த மதிப்புகள் அனைத்தையும் பிரதிட்டாச்சு. இப்போ இந்த முனைகளை கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ரஃப் கிராஃப் வரையணும். புள்ளிகளை, முனை புள்ளிகளை கடிகார திசைக்கு எதிர் திசையில் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மூன்று முனை புள்ளிகளையும் நம்ம கிராஃபில் குறிக்கிறோம். முதல் புள்ளி 7,7. ஸோ இங்கே 7,7 இங்கே இருக்கும். அடுத்து பி புள்ளி வந்து 15,7. 15ங்கிறது இங்கே இருக்கும். 15,7 சொல்லும்போது இந்த இடத்துல வரும். அடுத்து 12,1. 12,1 சொல்லும்போது இந்த இடத்துல வரும். நம்ம ஏபிசி முனையை வைத்து ஒரு முக்கோணம் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம பெயரிடும்போது கடிகார திசைக்கு எதிர் திசையில் தான் நம்ம வரிசையாக எடுத்து முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏசிபிங்கிற ஆர்டரில் தான் நம்ம எடுத்து முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம மாற்றி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு பரப்பளவானது மைனஸில் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி கிராஃப் வரைந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏ புள்ளி எடுத்து எழுதியாச்சு. ரெண்டாவது நம்ம எடுக்க வேண்டியது சி, அதுக்கப்புறம் தான் பி. ஸோ சி 12,1, அடுத்து பி 15,7. ஸோ இப்போ நம்ம முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி ஏபிசி முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம இந்த வரிசையில் தான் புள்ளிகளை வந்து பிரதிடுறோம். 1/2 எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்னாக 7,7, அடுத்து 12,1, எக்ஸ் த்ரீ கமா ஒய் த்ரீயாக 15,7, திரும்பவும் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் 7,7. ஸோ இதிலேருந்து நம்ம மேலிருந்து கீழாக பெருக்கற் பலன் கண்டுபிடிச்சி அவற்றின் கூடுதலை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து கீழிருந்து மேலாக பெருக்கற் பலனின் கூடுதலை கழிக்கணும். 7 × 1 = 7 ப்ளஸ் 12 × 7, இது ரெண்டையும் பெருக்கும்போது 14 × 4 மீதி 1 = 7 = 8. 84 ப்ளஸ் 15 × 7. ஸோ இது ரெண்டையும் பெருக்கும்போது 5 × 7 = 35 மீதி 3 = 7 × 3 = 10. இப்போ நம்ம மேலிருந்து கீழாக பெருக்கற் பலனின் கூடுதலை கண்டுபிடிச்சாச்சு. கழித்தல் கீழிருந்து மேலாக பெருக்கற் பலனின் கூடுதல். ஸோ 7 × 12, 7 ஐயும் 12ஐயும் பெருக்கும்போது 7 × 2 = 14 மீதி 1 = 7 = 7 = 8. 84, அடுத்து 1 × 15 = 15, 7 × 7 = 49. இப்போ நம்ம அது அனைத்தையுமே கூட்டுறோம். கூட்டும்போது 4 + 5 = 9, 9 + 7 = 16, மீதி 1, 8 + 1 = 9, அடுத்து ஒரு 1 மைனஸ். இது அனைத்தையும் கூட்டுறோம். 4 + 5 = 9, 9 + 9 = 18, மீதி 1, 4 + 1 = 5, 6, 6 + 8 = 14. இப்போ நம்ம 196 148 கழிக்க போகிறோம். 16 - 8 கழிக்கும் போது 8. ஸோ இங்கே 8 தான் இருக்கும். 8 - 4 = 4, 1 - 1 = 0. ஸோ 48 கிடச்சிருக்குது. இப்போ 2 வகுக்கிறோம். 2 × 2 = 4, 4 × 2 = 8. ஸோ நமக்கு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 24 சதுர அலகுகள். இப்போ நம்ம முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். பிக்யூஆர் புள்ளிகளையும் நம்ம ஒரு ரஃப் கிராஃபில் வரைகிறோம். முதல் புள்ளி 11,7, எக்ஸ் அச்சில் 11, ஒய் அச்சில் +7. 11,7 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்கே வரும். அடுத்த புள்ளி 13.5,4. 13 வந்து 12 மற்றும் 14 நடுவில் இருக்கும். ஸோ 13.5,4. அடுத்து 9.5, 9.5,4. முக்கோணம் இந்த மாதிரி கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ நம்ம கடிகார திசைக்கு எதிர் திசையில் பெயரிடணும். ஸோ பிஆர்கியூ அப்படிங்கிற வரிசையில் தான் நமக்கு முக்கோணத்தின் புள்ளிகள் அமைது. ஸோ நம்ம கடிகார திசைக்கு எதிர் திசையில் வரிசையாக எடுத்து எழுதி முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலால பிரதிடுறோம். ஸோ எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் வந்து 11,7, எக்ஸ் டூ கமா ஒய் டூவின் மதிப்பு 9.5,4, அடுத்து 13.5,4, அடுத்து திரும்பவும் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன். ஸோ 11,7. இப்போ நம்ம மேலிருந்து கீழாக பெருக்கற் பலனை கண்டுபிடிக்க போகிறோம். அதிலிருந்து கீழிருந்து மேலாக பெருக்கற் பலனின் கூடுதலை கழிக்கணும். ஸோ 11 × 4 = 44 ப்ளஸ் 9.5 × 4. ஸோ 9.5 ஐயும் 4 ஐயும் பெருக்கும்போது 20 = 0 மீதி 2, 9 =
36. ஸோ 36 பிளஸ் 2 38. ஸோ 38. அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம மேலிருந்து கீழாக பெருக்கிறோம். 11 பெருக்கல் 4, அடுத்து 9.5 பெருக்கல் 4, இப்போது 13.5 பெருக்கல் 7. 7 5 35 5, மீதி 3. 21 பிளஸ் 3 24 4, மீதி 2. 7 2 9. ஸோ 94.5. இப்போ மேலிருந்து கீழாக பெருக்கற் பலனின் கூடுதலாக கண்டுபிடிச்சாச்சு, கழித்தல்ல கீழிருந்து மேலாக. ஸோ 7 பெருக்கல் 9.5. 35 5 மீதி 3. 9 7 63 66. ஸோ 66.5 கூட்டல் 4 பெருக்கல் 13.5. ஸோ பெருக்கும்போது 12 2 14 4 மீதி 1 4 1 5. ஸோ 54 கூட்டல் 4 பெருக்கல் 11 44. ஸோ இப்போ நம்ம கூட்ட போகிறோம். இதெல்லாம் கூட்டும்போது 8 12 12 4 16 6 மீதி 1 10 17 இங்கே 0.5 மைனஸ் இது அனைத்தையும் கூட்டுறோம். ஸோ 6 பிளஸ் 4 10, 10 பிளஸ் 4 14 4 மீதி 1 9 1 10 16.5. ஸோ இதிலிருந்து இதை வந்து நம்ம இப்போ கழிக்கிறோம். 1/2 0.5 0.5 கழிக்கும்போது 0 ஆயிரும். 6 மைனஸ் 4 2, அடுத்து 7 மைனஸ் 6 1. ஸோ 12 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. ஸோ இதை வகுக்கும்போது 6 2 12. ஸோ முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு 6 சதுர அலகுகள். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட 2 முக்கோணங்களின் பரப்பளவு. ஸோ முக்கோணம் ஏபிசியின் பரப்பு வந்து 24 சதுர அலகு. இந்த 24 நம்ம 4 பெருக்கல் 6 சதுர அலகுகள்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த 6 பதிலாக இந்த 6 ஆனது முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு. ஸோ இந்த 6 பதிலாக முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பை எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஈக்குவல் டு 4 பெருக்கல் இந்த 6 பதிலாக முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு அப்படின்னு சொல்லி பிரதியிடுறோம். ஸோ முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு. ஸோ நமக்கு கணக்கில் முக்கோணம் ஏபிசியின் பரப்பையும் முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பையும் ஒப்பிட சொல்லியிருந்தாங்க. முக்கோணம் ஏபிசியின் பரப்பானது முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பை போல 4 மடங்கு. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம். நமக்கு கணக்கில் முக்கோணம் ஏபிசியின் நடுப்புள்ளிகள் பிக்யூஆர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த நடுப்புள்ளிகளை இணைத்து ஒரு முக்கோணம் கொடுத்துருக்குறாங்க. இந்த முக்கோணத்தின் பரப்பு மற்றும் ஏபிசியின் பரப்பு கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏபிசி முனைகள் தெரியாது. ஸோ நடுப்புள்ளி ஃபார்முலாவை பயன்படுத்தி ஏபிசி முனைகள் அனைத்தையும் கண்டுபிடிச்சிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அடுத்து முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு மற்றும் ஏபிசியின் பரப்பு நம்ம பரப்பளவுக்கான ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறோம். நமக்கு முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பும் ஏபிசியின் பரப்பும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டையும் ஒப்பிட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏபிசியின் பரப்பான 24 4 பெருக்கல் 6 அப்படின்னு சொல்லி எழுதி ஏபிசியின் பரப்பு ஈக்குவல் டு 4 பெருக்கல் பிக்யூஆரின் பரப்புன்னு சொல்லி அதை ஒப்பிட்டு ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம்.